ஒங்காரக்குடிலில் தொண்டு செய்வதால் என்ன நன்மைகள் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏழு ஜென்மத்துக்கும் துணை இருக்கும், இது ஏழு ஜென்மத்துக்கும் துணை இருக்கிறது இந்த செயல். அது என்ன செய்யும்? முன் செய்த பாவத்தை இங்கே தொண்டு செய்து என்ன என்ன முன் செய்த பாவத்தை பொடியாக்கும். நிலேச நினைச்சிடாதீங்க, முன் செய்த பாவத்தை பொடி பொண்டி பொடி பொடியாக்கும். நீ செய்த எத்தனை கோடி பாவம் செய்யணும் அதை பொடியாக்கக்கூடிய சங்கம் இது. உனக்கு உண்மையை உணர்த்து, உன்னை ஆன்மாவை பற்றிருக்கக்கூடியது, ஆன்மாவை பற்றிருக்கக்கூடிய காமதேகத்தினுடைய இயல்பை சுட்டி காட்டு. உனக்கு ஆன்மா காமதேகம் என்ற சிறையில் அகப்பட்டிருக்கு. இதை இந்த சிறையை உடைத்து காட்டும் வல்லமை இங்கே உண்டு. ஒரு ஆன்மா காமதேகமாகிய மும்மலமாகிய மும்மல தேகம் மும்மலம் என்று சொல்லப்பட்ட சிறையில் அகப்பட்டிருக்கு. அந்த சிறைப்பட்ட ஆன்மாவை விடுவதற்கு ஒரே ஒரு உபாயம், ஒன்று தொண்டு செய் அல்லது தியானம் செய். தொண்டு செய்தால் ஆன்மா விடுபடும், நீ தொண்டு செய்தால் ஆன்மா விடுபடும். ஆன்மா சிறைப்பட்டு கிடக்கு, பாசம் என்ற சிறை, பாசம் என்ற தேகத்தில், மும்மலமாகிய தேகத்தில், அசுத்த தேகத்தில், மிகப்பெரிய ஒரு கோட்டை, மிகப்பெரிய கோட்டையில் அகப்பட்டிருக்கு ஆன்மா. தேகம் என்ற காம தேகம் என்ற பாச தேகம் என்ற மும்மலமாகிய பத்தபாசுக்கு உட்பட்ட இந்த தேகம் என்ற கோட்டையில் ஆன்மா சிறைப்பட்டு கிடக்கு. இந்த சிறைப்பட்ட ஆன்மாவை உன்னுடைய சக்தியால் மீட்ட முடியாது, உன்னுடைய அதுக்கு திறமை இல்லை உனக்கு. அந்த ஆன்மா சிறையை உடைத்தறியவும் ஆசான் அருணையனாக இருக்கணும், திருமலை தேவனாக இருக்கணும், நந்தீசனாக இருக்க வேண்டும். அந்த ஆன்மா சிறையை அவர் உடைத்தறிவார்கள், பட்டியும் போட மாட்டார்கள். நல்ல சாப்பிடுவார், சாப்பிடுவார், பட்டினியும் போட மாட்டார், உடம்பையும் கெடுத்து கொள்ள மாட்டார். ஆன்மா சிறைப்பட்ட ஆன்மா விடுதலை செய்வதற்கு பட்டினி கண்டால் செத்து விடுவான். நன்றாக சாப்பிடுவார், சுத்த உணவு செய்வ உணவு நல்லா சாப்பிடுவார், நல்லா தூங்குவார், தினம் பக்தி செலுத்துவார், அன்னதானம் செய்வார். இப்படி மெதுவாக அந்த ஆன்மா என்று சொல்லப்பட்ட ஒன்று மும்மலமாக சிறையில் அகப்பட்டிருப்பதை பட்டினி போட்டால் இந்த உடம்பு செத்து விடும். ஆன்மா விடுதலை ஆவதுக்கு முன்னே அந்த இது கட்டுப்படும். அப்போ ஆன்மா விடுதலை ஆவதுக்கு முன்னே பட்டினி போடவும் கூடாது, அதிக உளைச்சல் இருக்கக்கூடாது. மெதுவாக தானம் செய்வது, அன்னதானம் செய்வது, தியானம் இப்படி செய்து வர்றான். அது போக்குலியே செல்லும்போது வினையும் நீங்கும், கட்டும் உடையும், விலங்கு உடையது. அந்த ஆன்மா இருக்கிற விலங்கு உடையது. விலங்கு உடையவதற்கு தலைவன் கருணை இருக்க வேண்டும், அல்லது விலங்கு அல்லது சிறை. ஆன்மா உடம்பு அல்லது மும்மலமாகிய சிறையிலிருந்து ஆன்மா விடுதலை ஆகுவதற்கு பக்தியை ஒன்றை தவிர அவர் வழியே இல்லை. அது இங்கே தான் சொல்லி தருவார். இங்கே துண்டு செய்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா பிரதிபலன் எதிர்பார்க்காத சங்கம். நீ எவ்வளோ பணம் கொடுத்து என்ன கேட்கவன், என்ன தொண்டு செய்திருக்கிறேன்? தொண்டு செய்தால் மட்டும் உனக்கு அந்த ஆன்மா விடுதலைக்கு தலைவன் உதவி செய்வான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.